வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ரிஷபராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி நண்பர்களே, நேர்மையை குறிகோளாக கொண்டவர்கள் நீங்கள். கடின உழைப்பை கொடுத்து எத்தகைய செயலியும் உங்களுடைய முயற்சியால் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் படைத்தவர்கள் நீங்கள். எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீங்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள். நீங்கள் இருக்கின்ற இடம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நண்பர்களிடம் எப்பொழுதும் செல்வாக்கு பெற்றவர்கள், மேலும் நண்பர்களால் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதமும், ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமும், மிருகசீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இரண்டாம் பாதமும் உள்ளடக்கியதே ரிஷபராசி. உங்களுடைய ராசியாதிபதி அசுரகுரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகர் என்று பார்க்கின்ற பொழுது, முதன்மையான யோகக்காரகன் பாக்கியாதிபதி மற்றும் தர்மஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான். அவரே தான் உங்களுக்கு கர்மஸ்தானாதிபதி. ஒரு சேர திரிகோணத்தில் ஒரு இடமான ஒன்பதாம் இடமும், கேந்திரத்தில் ஒரு இடமான பத்தாம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவானை உங்களுக்கு முதன்மையான யோகக்காரகன். அதற்கு அடுத்தபடியாக கல்விக்காரகன், வித்தைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்குரியவர். எனவே இவர்கள் இருவரும் தான் உங்களுக்கு யோகக்காரர்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த நவம்பர் மாதத்தின் பலன்களை நாம் மூன்று விதமாக காணவிருக்கிறோம். முதலாவதாக கோள்கள். கோள்களின் சஞ்சார ரீதியாக பலாபலன்களை தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக துறை ரீதியான பலன்கள். இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள். இவையெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். தற்பொழுது முதலாவதாக கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். கோள்களிலே ஆண்டு கோள்களை முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், நான் ஏற்கனவே கூறியது போல் அவரே உங்களுடைய யோகாதிபதி என்பதினாலும், தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்கின்ற அஷ்டமத்தில் இருக்கிறாரே, அஷ்டம சனி நடக்கிறதே என்று அச்சப்பட வேண்டியது இல்லை. உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதும். மற்றபடி ரிஷபராசியை பொறுத்தவரை ஏழரை சனி அஷ்டம சனியாகப்பட்ட காலங்களிலே நன்மையே கொடுத்து வருகிறது. தற்பொழுதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்றத்தையே கொடுப்பார். சனீஸ்வரருடைய பார்வையாகப்பட்டது 3, 7, 10. அப்படிப்பட்ட பார்வையிலே மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்கின்ற கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடு கும்பம். எனவே அந்த இடமாகப்பட்டது மிகவும் பலம் பெறும். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த இடமாகப்பட்டது பலம் பெருமே. எனவே சனீஸ்வருடைய பார்வை பத்தாம் இடத்தில் பார்ப்பதினால் ஜீவனத்தில் உங்களுக்கு ஏற்றமே இருக்கும். தொழிலிலே ஒரு மாற்றம் கொடுத்தாலும் அவை உங்களுக்கு வெற்றிகரமான மாற்றமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம்தான். சனீஸ்வரோட அடுத்த பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற மிதுனத்தை பார்க்கிறார். இரண்டாம் இடம் என்பது தன்னம், குடும்பம், வாக்கு போன்ற இடங்களை குறிக்கக்கூடியது. என தனவரவாகப்பட்டது நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை திருப்திகரமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களிடம் அன்புடன் அனுசரணையாக இருப்பார்கள். மேலும் சனீஸ்வருடைய பார்வையான பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். அந்த இடமாகப்பட்டது கன்னி. மிதுனம் மற்றும் கன்னி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யார் என்றால் அது புதன் பகவான். சனியுடைய நண்பனான புதன் பகவான் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகக்காரன் என்பதனாலும், சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு பதிவினால் அதிர்ஷ்டஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் என்கின்ற ஐந்தாம் இடத்தை சனி பார்வை செய்வது நன்மையே கொடுக்கக்கூடிய அமைப்பாக ரிஷபராசிக்கு மட்டும் ஏற்படும். மற்ற ராசிகளை பொறுத்தவரை சனி பார்வை கெடுபலங்களை கொடுக்கும் என்றாலும், ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு சனியுடைய பார்வை நன்மையே செய்யும். எனவே சனியுடைய பார்வையாகப்பட்டதெல்லாம் சிறப்பான பார்வையாக உங்களுக்கு ஏற்படுவதனால் அஷ்டம சனி என்கின்ற தாக்கத்தில் பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன்கள் ஏற்படும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது அல்லது சனீஸ்வரரை வழிபடுவது, இவற்றினால் சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், கடை இளைஞல்கள் எல்லாம் ஏற்படாமல் காத்துக்கொள்வீர்கள். எனவே அவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ஆண்டு கோள்களே
அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது. ராகுவாகப்பட்டவர் 3ஆம் இடத்திலும் கேதுவாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். பொதுவாக 3 சர்ப்பகிரகங்கள் அமர்ந்தால் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு இதுவரை உங்களுக்கு பெரிய அளவிலே நன்மைகள் செய்யவில்லை. ஏனென்றால் செவ்வாயுடைய பார்வை ராகுவுக்கு ஏற்பட்டிருந்த நிலையிலே பெரிய அளவிலே நன்மைகள் செய்ய முடியாத நிலை இருந்தது. இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று செவ்வாய் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாவதினால் ராகுவோடைய பார்வை செவ்வாய் மீதும் செவ்வாயோட பார்வை ராகு மீதும் இருந்து வந்த நிலையிலே அவை விலகிவிடுகிறது. மேலும் குருவோடைய பார்வை ராகு மீது பதிவதினால் குரு பார்வை கோடி நன்மை என்பதனால் ராகுவாகப்பட்ட தற்பொழுதுதான் இந்த நவம்பர் மாதத்தான் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை எல்லாம் கொடுக்கப் போகிறார். உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மேலும் வெற்றி ஸ்தானத்தான 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு ராகுவால் உங்களுக்கு ஏற்படும். சகோதர வகையிலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மிகப்பெரிய ஏற்றத்தை எல்லாம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ராகுவால் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆண்டு கோள்களிலே இறுதியாக குரு பகவான் ஒரு ராசியிலே 1 வருடங்கள் இருக்கக்கூடியார். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்கின்ற சத்ருஸ்தானம் நோய் ஸ்தானத்தில் அமர்ந்து மனதளவிலும் உடல் அளவிலும் பல்வேறு விதமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வந்த நிலையில் ராகுவாகப்பட்டவர் மிகுந்த நன்மைகள் செய்யக்கூடிய நிலையிலே இருந்தாலும் குருவாகப்பட்டவர் 6ஆம் இடத்திலே அமர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்து வந்தார். ஆனால் தற்பொழுது குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அற்புதமான யோக பலனோடு இருக்கிறார். குரு 7ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது மிகுதியான நன்மைகளை கொடுப்பார்கள். கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களிலே குரு பகவான் அமர்கின்ற பொழுது அபரிதமான வெற்றியும் யோகமும் கொடுப்பார். இங்கு குருவாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 5 மற்றும் 9 பார்வையாகப்பட்டது விசேஷ பார்வை. இங்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடங்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடான மீனம். எனவே ஜீவனத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெறப்போகின்றீர்கள். அந்த லாபத்தை நீங்கள் சரியான முதலீடு செய்து எதிர்காலத்தில் அது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய நிலையாகவே அமையும். மிகப்பெரிய திருப்திகரமான லாபம் உங்களுடைய வேலை விஷயத்திலும் வியாபாரத்திலும் மற்றபடி எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு குருவால் 5ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தில் பதிவதனால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குருவுடைய பார்வை அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக குரு ராசியை பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை என்ற அடிப்படையிலே தற்பொழுது உங்கள் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எங்கு சென்றாலும் தனி செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். தனித்துவ திறமையால் எல்லாவற்றிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆற்றலை பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கின்ற அமைப்பில் உங்களுக்கு நிச்சயம் அவை ஏற்படும். குருவுடைய அடுத்த பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகுவை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது நான் ஏற்கனவே கூறியது போல் முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆக எல்லா விதமான செயலிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதுவரை எந்த ஒரு செயல் செய்தாலும் அவற்றில் மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகளாக பல்வேறு குழப்பங்களை நேரடியாக உங்களை எச்சரிக்கின்ற வகையிலே அவர் நடந்து கொள்கின்ற சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அவ்வாறு இருக்காது. 3ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் எங்கு சென்றாலும் வெற்றி தான் உங்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆண்டு கோள்களிலே குருவும் ராகுவும் அற்புதமாக இருப்பதும் சனியாகப்பட்டவர் மற்றபடி அஷ்டமசனியிலே சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் பெரிய அளவிலே பெடுகுலன்னு கொடுக்க மாட்டார். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவால் உங்களுக்கு இறை வழிபாடு என்றால் திரு ஆலயங்கள் செல்லக்கூடிய ஒரு யோக அமைப்பை உங்களுக்கு கொடுப்பார். அவற்றின் மூலம் மேலும் உங்களுக்கு பலம் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். கேதுவுக்குரிய பரிகாரமாக கணபதியை வணங்கி வருவதன் மூலம் அவற்றினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மேலும் பன்மடங்கு பெருகும். இவ்வாறு ஆண்டுக்கோள்களை பார்த்து வந்த நாம் இனி மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலாவதாக உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான். உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மாதம் முழுவதும் கோச்சார ரீதியாக சுக்கரன் 6ஆம் இடத்தில் அமர்வது சரியான நிலை இல்லை என்றாலும் சுக்கர பகவானுக்கு 2 வீடுகள் உள்ளது. 1 ரிஷபம், மற்றொன்று துலாம். எனவே 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கர பகவான் துலாமில் ஆட்சியாக இருப்பதனால் 6ஆம் இடத்தில் அமர்கின்ற அவர் உங்களுக்கு வெற்றியே கொடுப்பார். எதிரிகள் இல்லாத நிலையும் போட்டிகள் இல்லாத நிலையும் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். ஆகையால் இந்த மாதமாகப்பட்டது சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் என்றாலும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி மந்திரத்தை படிப்பதோ அல்லது மகாலட்சுமி வணங்கி வருவது நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமையும். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்கிறார். நவம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் அமர்கின்ற செவ்வாயால் மிக மிக நன்மைகளும் மிக மிக வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
தொழிலிலே மேன்மை கிடைக்கும். புதிய வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு யோக அமைப்பை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ செல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு 10 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. மாத கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே நவம்பர் மாதம் 17 தேதி வரை உங்களோட ராசிக்கு 6 இடத்தில் அமர்வது மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராஜகிரகமான சூரியன் 6 இடத்தில் அமர்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். எல்லா விஷய செயலிலும் உங்களுக்கு யோக அமைப்பாக நல்ல ஒரு நட்பு ஏற்படும். எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு சூரிய பகவான் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஏற்படுத்துவார். நவம்பர் மாதம் 17 தேதிக்கு அன்று உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருந்து 7 இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 7 இடத்தில் சூரியன் வருகின்ற பொழுது ராசியை பார்ப்பார். ஆனாலும் அவர் குரு மற்றும் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் சூரியனுடைய தாக்கமாகப்பட்டது பெரிய அளவிலே இருக்காது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம், உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் என்றாலும் குருவோடு சேர்க்கை பெறுகின்றவரும் புதனோடு சேர்க்கை பெறுகின்ற சூரிய பகவான் புதன் ஆதித்ய யோகம் என்கிற அற்புத யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எனவே சூரியனாகப்பட்டவர் பெரிய அளவிலே நவம்பர் மாதம் 17 தேதிக்கு பிறகு உங்களுக்கு கெடுபலங்கள் செய்ய மாட்டார். மாத கோள்களில் இறுதியாக உங்களோட ராசிக்கு யோகக்காரகனான புதன் பகவான். புதன் பகவான் மாதம் முழுவதும் 7 இடத்திலே குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக புதனாகப்பட்டவர் அசுபரோடு சேர்ந்தால் அசுபர், சுபரோடு சேர்ந்தால் சுபர். இங்கு மாதத்தின் முழுவதும் பார்க்கின்ற பொழுது குருவோடு சேர்க்கை பெறுகின்ற புதன் பகவான் உங்களோட ராசியை பார்ப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே இருக்கும். புதன் பார்வை பெறுகின்ற இடமெல்லாம் எப்பொழுதும் அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அவர் ராசியை பார்க்கின்ற இந்த அமைப்பிலே உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். எனவே புதனாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து அவற்றினால் பெரிய அளவிலே வெற்றியும் லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இதுவரை நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கோள்கள் ரீதியான பலன்களை பார்த்தோம். இனி நாம் துறை ரீதியான பலன்களை பார்ப்போம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 10 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும், 7 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும், 3 இடத்தில் அமர்ந்திருக்கிற ராகுவாலும் மிகப்பெரிய வெற்றியும் வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவான் 6 இடத்தில் அமர்வதும் போட்டிகள் இல்லாத பொறாமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் உங்களை கலைத்து நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அவற்றை செயல்படுத்தலாம். மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அதை பெறுவீர்கள். மேலும் நல்ல ஒரு சமூக சிந்தனைகளோடு இருக்கின்ற எண்ணம் கொண்ட வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய யோக அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களை பொறுத்தவரை இருக்கிறது. பங்கு தொழில் செய்வராயிருந்தால் பங்குதாரர்கள் உங்களிடம் நட்பாகவும் அனுசரணையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். உங்களுடைய ஊழியர்களாகப்பட்டவர்கள் மிக நல்ல முறையிலே உழைத்து நல்ல லாபத்தை ஈட்டு கொடுப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை 10 இடத்தில் செவ்வாயும், லாபஸ்தானமான 11 இடத்தை குரு பார்வை செய்வதும் வியாபாரத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் இருக்கும். உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கடின உழைப்பையே மூலதனமாக கொண்ட நீங்கள் அவற்றினால் உடல் அசதி ஏற்படலாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். உங்களை பொறுத்தவரை இந்த மாதமாகப்பட்டது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6 இடத்தில் அமர்ந்து உங்களுடைய உத்தியோகத்தில் பல்வேறு விதமான சஞ்சலங்களையும் மனக்குழப்பங்களையும் கொடுத்து வந்தவர், கடின உழைப்பை கொடுத்தாலும் அதற்குரிய ஆதாயத்தை அடைய முடியாமல் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிகளும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கிடைக்கும். மேலதிகாரிகளும் உங்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். ராசியை பார்க்கின்ற குருவால் இதுவரை உடல் அசதியெல்லாம் போய் மிக நல்ல ஒரு உடல் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தரான உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் நான் ஐடி துறையை பார்த்த பிறகு ஐடி துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லலாம். 3 இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் உங்களுக்கான வெற்றி இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மேலும் உங்களுக்கு அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவற்றில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கும்.
நிரந்தர குடியுரிமை விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் இருக்கிறது. ஐடி துறையை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய நிலை இருந்தாலும், தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் இவையெல்லாம் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காணலாம். இதுவரை குடும்பத்தில் இருந்த சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் இனி இருக்காது. குருவாகப்பட்டவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதனால் குடும்பத்தில் இனி மகிழ்ச்சியும் சுபிச்சமும் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். உடல்நிலையில் இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாம் இனி இருக்காது. மேலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவி உருவாகப்பட்டது சிறப்பாகவும் சீராகவும் இணக்கமாகவும் இருக்கும். நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் உங்களுக்கு கொடுப்பார்கள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்குரிய மகிழ்ச்சிக்குரிய மாதமாக இது அமைவதனால் குழந்தை பேறு ஏற்படக்கூடிய ஒரு அன்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு அற்புதமான யோகமான மாதமாகவே இருக்கும். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் அற்புதமாக இருக்கிறது. மேலும் ஏழாம் இடத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெறுவது திருமணத்துக்கான சுபகாரியம் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் இருக்கும். எனவே அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகமும் மணமகனின் ஜாதகமும் எவ்வாறு பொருந்துகிறது என்ற அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் எவ்வாறு பொருத்தம் வருகிறது என்பதையும் பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஏற்றமிகு மாதமாகவும் மேன்மையான மாதமாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயர்வெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது. எனவே சிறப்பான மாதமாகவே திருமணமாகாத பெண்களுக்கு இந்த மாதம் இருக்கும். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, இனி உங்களுடைய காட்டில் அடைமலை, கல்வியிலே மேன்மையும் ஏற்றமும் இருக்கும். பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். படிப்பிலே நல்ல ஒரு நாட்டம் ஏற்படும். கூடா நட்பெல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏற்படும். கல்வியிலே மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, ரிஷபராசியில் பிறந்த பல்பேர் கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான வெற்றிக்குரிய மாதமாகவும், புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதமாகப்பட்டது உங்களுக்கு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், உங்களுடைய படைப்புகளுக்கு மக்களால் பாராட்டும் பெயரும் கிடைக்கும். பெரும் செல்வம் சேர்க்கக்கூடிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம். மாதத்தின் முற்பகுதியிலே அரசியல் காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் மிக பலமாக இருப்பதும், மாதம் முழுவதும் அடுத்த அரசியல் காரகன் என்று பார்க்கின்ற செவ்வாய் பகவான், யுத்த கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்வதும், அரசியலே மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் நவம்பர் மாதம். உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்து தசாபுத்தி அந்தரங்கள் மிக அற்புதமாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய பதவி அரசியலிலும் அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான கோள்கள் ரீதியான பலன்களையும் துறை ரீதியான பலன்களையும். இனி நாம் காணவிருப்பது சந்திராஷ்டம நாட்கள். இத்தகைய நாட்கள் எவை என்றால், சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் வருகின்றதான் சந்திராஷ்டமம். அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்ப்பதும், புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்ப்பதும், வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குவதை தவிர்ப்பதும், வெளியூர் பயணம் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது. மனதளவிலே அத்தகைய நாட்களிலே சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். இவை செய்யலாமா வேண்டாமா என்ற என்ன தடுமாற்றம் இருக்கும். எனவே இத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்கள் எவை என்றால், 10/11/2018 இரவு 9:50 முதல் 13/11/2018 காலை 9:20 வரை சந்திராசிரம நாட்கள் நான் கூறியவாறு புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. சற்று எச்சரிக்கையாக இத்தகைய நாட்களில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுவரை நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத கோச்சார பலன்களை காண்டோம். இவை அனைத்தும் அனைத்து ரிஷபராசிகளுக்கும் பொருந்துமா என்றால் நிச்சயம் கிடையாது. அவரவருடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம்
இவற்றின் அடிப்படையிலே தனிப்பட்ட ஜனன ஜாதகம் என்று வரும். அவற்றில் லக்னம் என்பது வரும். ராசி நவாம்சம் எவ்வாறு இருக்கிறது, எத்தகைய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு யோக கிரகங்கள், எத்தகைய கிரகங்கள்லாம் உங்களுக்கு அவயோக கிரகங்கள், எந்த கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதன் மூலமாகத்தான் எதிர்கால பலன்களை முழுவதுமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவை தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நான் ஏன் இங்கு அழுத்தமாக கூறுகிறேன் என்றால், உங்களுடைய ராசியை பொறுத்தவரை மத்திய வயதிலே ராகு தசை மற்றும் குரு தசை நடக்கும், மேலும் சனி தசையும் நடக்கலாம். இவ்வாறு தசைகளாகப்பட்டது உங்களுக்கு மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள். ராகுவாகப்பட்டவர் 18 வருடம், குருவாகப்பட்டவர் 16 வருடம், சனியாகப்பட்டவர் 19 வருடம். இவைகளெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே பலமாக இருந்துவிட்டால் இந்த தசைகள் யோக தசைகளாக, ராஜயோக தசைகளாக உங்களுக்கு இருக்கும். எனவே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை அறிய விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியினே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைப்பேன். மேலும் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள் அவை உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். மேலும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே எல்லா விதமான ஏற்றத்தையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.